ஹலோ என்னுடைய பேர் வெங்கடேஷ் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே சென்னை சர்க்கிள் தான் நான் ஸ்கூல் படித்தது எபினேசர் மார்கஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் காலேஜ் பண்ணது ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே சென்னை தான் அப்பாவும் சென்னையில ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு அப்பாவும் அம்மாவும் சரியாக படிக்காதனால என்ன சின்ன வயசுலேயே எனக்கு வந்து என்னை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க எனக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க நல்ல காலேஜில் படிக்க வச்சாங்க அம்மாவும் அப்பாவும் சரியா படிக்காதனால நான் நல்லா படிக்கணுன்றதுக்காக என்னை ஸ்டடீஸ்க்குள்ள வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல கஷ்டமான சூழ்நிலை கூட அப்பா லோன்லாம் போட்டு எனக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறாரு ஸோ அப்படியாக எனக்கு என்னை வந்து நல்ல ஒரு ஸ்டடீஸ்க்கு வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்பா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவர் வந்து அவர் அவர் பட்ட கஷ்டம்லாம் நான் படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து நல்லா படிக்கணுன்றதுக்காக நல்ல பொசிஷனில் நான் வந்து வரணும் அப்படின்றதுக்காக நல்ல ஒரு வேலையில் நான் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வந்து படிக்க வைச்சாங்க சின்ன வயசில் எனக்கு வந்து படிக்கும்போது எனக்கு ஒன்றும் பெரிய ஆம்பிஷன்லாம் கிடையாது அப்பா வந்து நான் நல்லா வரணும் நான் நல்லா வந்து நல்லா ஒரு வேலையில் வரணும் நல்ல ஒரு பொசிஷனாக வரணும் அப்படின்றதுக்காக நீ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அதுவே வந்து எனக்கு நாலடிவில் எனக்கு வந்து ஒரு அதுவே என்னுடைய ஆம்பிஷனாக வந்து மாறிடுச்சு ஸோ எப்போ யார் எனக்கு ஸ்கூலில் கேட்டாலும் டீச்சர்ஸ்லாம் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன உங்களுடைய கோல்ஸ் என்னன்னு கேட்கும்போது நான் வந்து ஐ ஹவ் டு பிகம் அ இன்ஜினியர் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் பட் அது வந்து என்னுடைய ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு நான் சொன்னனும் இல்லையோ பட் அப்பா சொன்னதுனால வந்து அப்பா சொல்லிட்டு இருப்பாங்கன்றதுக்காக நான் அப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன் அது கடைசியில் பார்க்கும்போது நான் வந்து இன்ஜினியரிங் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடித்தேன் பிஇ மெக்கானிக்கல் கூட பார்க்கும்போது அப்பா வந்து எப்படியாச்சும் நான் வந்து ரயில்வேஸ்லேயே நான் வந்து எப்படியாச்சும் நான் வேலை வாங்கணும் ரயில்வேஸ்லேயே நான் வந்து எப்படியாச்சும் நான் வந்து வேலை கிடைக்கணுன்றதுக்காக என்னை வந்து பிஇ மெக்கானிக்கல் படிக்க வச்சாங்க ஸோ அப்படியே நான் காலேஜெலாம் முடிச்சுட்டு நவம்பர் டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் நான் சென்னையில் ஒர்க் இருந்தேன் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பிபிஓ கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்ருந்தேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு பெங்களூரில் வேலை கிடைச்சிருச்சு டிசம்பர் டூ தௌசண்ட் த்ரீயில் நான் பெங்களூர் போயிட்டேன் அங்கே பெங்களூரில் கோரமாங்கலான்ற இடத்துல எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருந்துச்சு நல்லா சேல்ரி நல்ல பொசிஷனு நான் அங்கேயே தங்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரூம் எடுத்து அங்கே தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்னோடய அம்மா அப்பா என்னோட ஃபேமிலி எல்லாமே சென்னையில் தான் இருந்தாங்க மற்றபடி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நானும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா ஃப்யூச்சரில் நல்லா செட்டில் ஆகணும் ஃப்யூச்சருக்கு வந்து இப்பயே நல்லா பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருந்துச்சு எனக்கும் மற்றபடி என்னுடைய பர்சனல் கேரக்டர்னு பார்க்கும்போது நல்லா ஜாலியான டைப்பு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக நல்லா பழகுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா ஊரை சுற்றுவேன் ஸோ இதே எனக்கு பொழுதுபோக்காக இருந்துச்சு இன்னும் பர்சனலாக பார்க்கும்போது நான் ஹெல்த்துக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்ணும் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் அப்படின்றதுல நான் வந்து நான் கொஞ்சம் கவனமாக இருந்தேன் அதுக்காகவே நான் வந்து காலையில் எழுந்தி யோகா கிளாஸ்லாம் போயிருக்கிறேன் காலையில் அந்த பெங்களூர்லையும் குளிராக இருந்தால் கூட நான் வந்து யோகா கிளாஸ்லாம் போயிருக்கிறேன் காரணம் இப்பத்துல இருந்தே வந்து நம்ம வந்து பாடியை நம்ம நல்லா ஸ்ட்ரெங்தா வச்சா தான் ஹெல்த்தியா வச்சுக்கிட்டாதான் வந்து பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து வயசாக ஆக வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது எந்த ஒரு டிசீஸும் நமக்கு வந்து அட்டாக் ஆகாது அப்படின்றதுல நான் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சு டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் ஃபோரில் நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் டூ தௌசண்ட் ஃபைவ்லேயும் நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல அம்மா அப்பா எனக்கு வந்து அலையன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ அப்போத்தி பார்க்கும்போது மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லா செட்டில் ஆகணும் நல்லா ஃப்யூச்சரில் நான் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் போக போக நமக்கு வந்து பணம்லாம் அதிகமாக தேவைப்படும் ஸோ இப்போவே வந்து நம்ம நல்லா வந்து ஃப்யூச்சருக்கு வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஆசைகள்லாம் வந்து நிறைய இருந்துச்சு ப்ளஸ் லைஃப் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்படியே லைஃபு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் டூ தௌசண்ட் எனக்கு ஸ்டமக் பெயின் வந்துடுச்சு நான் நினச்சேன் பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி அப்படின்னு நான் நினச்சிட்டு கேர்லெஸ்ஸாகிட்டு இருந்தேன் ஆனால் பெயின் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தனால நான் நினச்சேன் சரி ஒரு வேளை இது வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அடிக்கடிக்கு ஹாட் வாட்டர் மட்டும் நான் நல்லா குடிச்சிட்டு இருந்தேன் பட் பெயின் ரொம்ப கண்டினியூஸாக இருந்ததுனால நான் வந்து எதுக்கும் டாக்டர் கிட்டே போய் நம்ம செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேங்களூரில் சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நான் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணேன் டாக்டர் என்னை செக்அப் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஜினியர் ஹெர்னியாக இருக்கிறது அதாவது தமிழில் குடலில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஹெர்னியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன சர்ஜரி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டாரு அவர் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னோன்னே எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு எனக்கு நான் அந்த பெட்லருந்து நான் எழிஞ்சு கூட நான் எழுஞ்சிக்கல நான் டாக்டரை பார்த்து கேட்டேன் ஏதாச்சும் மருந்து மாத்திரை ஏதாச்சும் நான் கேட்கும்போது இல்லைப்பா இதுக்கு வந்து சர்ஜரி இஸ் த ஒன்லி சொல்யூஷன் அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டாரு நான் பயங்கர கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் ரொம்ப என்னடா அது நம்ம நேற்று வரைக்கும் நான் நல்லா இருந்தேனே நம்ம யோகா கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கிறோம் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் வந்து நல்ல நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்டுருக்குறோம் நான் நினச்சேன் நல்லா நான் நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் நினச்சிட்ருக்குறேன் ஆனால் திடீர்னு இந்த டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாருனாக்கா அப்போது பாடியில் ஏதோ அப்போ அந்தளவுக்கு பாடி வந்து வீக்காக இருக்கிறது அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது நான் நேற்று வரையும் நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் நான் ரொம்ப நாள் இந்த உலகத்தில் வாழலாம் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வந்து நம்ம வாழ முடியும் ஏன்னா நம்ம இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது எந்த ஒரு சிக்னஸும் வராது இது வரைக்கும் நமக்கு எதுவும் வந்ததில்லை இனியும் வராதுன்னு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம இப்போத்துலேருந்தே நம்ம பாடியை நல்லா கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த டாக்டர் இப்படி சொல்கிறாரு அப்போது நாளைக்கு என்னென்னா நம்மளுக்கு நடக்கலாம் அடுத்த வாரம் என்னென்னாலும் நடக்கலாம் அடுத்த வருஷம் நமக்கு அது நடக்கலாமே ஸோ வாட் இஸ் அ கேரண்டி ஆஃப் மை லைஃப் அப்படின்ற மாதிரி நான் வந்து சிந்திக்க ஆரம்பித்தேன் நான் போட்ட கால்குலேஷன் ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது வந்து இந்த லைஃபுக்கு வந்து வாட் இஸ் அ டெஃபினேஷன் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போனாக்கா ஒன்று மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய லைஃப் வந்து இது வந்து ஒரு டெம்பரரி இந்த லைஃப் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றத மாத்திரம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் குழப்பத்தோட பல கேள்விகளோடு நான் வந்து அங்கேருந்து அந்த டாக்டர் ஆஃபீஸ்லேருந்து நான் வந்து வெளியே வந்து நான் வந்து போயிட்டு இருந்தேன் ஆஃபீஸ்க்கு நான் போயிட்டேன் அதுக்கப்புறமா இதுக்கிடையில் நான் சர்ஜரியும் நான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு எனக்கு மேரேஜும் எனக்கு வந்து நவம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல எனக்கு முடிஞ்சது ஆனால் எனக்கு ஃபேமிலியில் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான ப்ராப்ளம்ஸை நான் வந்து சந்திக்கிட்டு இருந்துச்சு அது வரைக்கும் நான் வந்து எனக்கு ஃபேமிலியில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என்னுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அது வரைக்கும் நான் வந்து சந்தித்ததில்லை ஆனால் பார்க்கும்போது இதெல்லாமே வந்து சைமில்டனேஷன் நடக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு டிஸ்கரேஜ்மெண்ட்டு நான் வந்து சந்திக்க இருந்துச்சு இது வரைக்கும் காணாத கஷ்டங்கள் அது வரைக்கும் காணாத காணாத பிரச்சனைகள் இது வரைக்கும் காணாத குழப்பங்களை நான் வந்து பார்த்ததுனால வந்து லைஃப் எனக்கு ரொம்ப அப்படியே வெக்ஸ் ஆகிடுச்சு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன் ஒரு பக்கம் என்னுடைய என்னுடைய பாடியில் ப்ராப்ளம் ஒரு பக்கம் என்னுடைய ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் ஹெர்னியா சர்ஜரி பண்ணது பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு பாடியில் பார்க்கும்போது வேறு விதமான எனக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அதாவது ப்ராப்ளம்ஸ்னாக்க என்ன ப்ராப்ளமும் எனக்கு தெரியல பாடி மட்டும் வெயிட்லாம் லாஸ் ஆகிடுச்சு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப பாடி வந்து ரொம்ப வீக் ஆகிட்டேன் இப்படி என்னுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கமும் என்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கமும் என்னை பயங்கரமாக பாதிச்சுது இதுவே என்னுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருச்சு நவம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ்லாம் வேதனையான நாட்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட கஷ்டத்தோடு நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் ஏன் இப்படிலாம் நடக்குது நமக்கு நான் நல்லா தானே இருந்தோம் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லையே ஏன் திடீர்னு இப்படி ஒரு சிக்னஸ்ஸு ஏன் திடீர்னு ஃபேமிலியில் இப்படி ஒரு ப்ராப்ளமு என்ன நடக்குதுன்னே தெரியல எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுன்ட்டு எனக்கு விடை தெரியாமல் நான் வந்து என்னையே நான் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு குழம்பி போய் நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒருவேளை நான் வாலிப நாட்களில் நான் வந்து செய்த தவறுகள் நிமித்தமாக வந்து என்னுடைய பாடியில் வந்து சிக்னஸ் வந்துச்சா அல்லது எப்படி ஏன் வந்துச்சு அப்படின்ட்டு வந்து என்னுடைய குற்ற உணர்வுகள் நான் செய்த குற்றங்கள் நான் எப்படி நான் வாழ்க்கை வாழ்ந்துன்றது எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஒரு பாவமான காரியங்களாம் நான் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியும் வெளியில் யாருக்கும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் ஸோ ஒருவேளை அதனுடைய பாதிப்பாக அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு மாதிரியான குற்ற உணர்வு என்னை வந்து தாக்கினது அது மட்டும் இல்லை மேரேஜான ஒன் அண்ட் ஆஃப் டூ மந்த்ஸ்லேயே என்னுடைய ஒய்ஃபை கூட நான் டைவர்ஸ் பண்ணிட்டு எங்கேயாச்சும் நம்ம வந்து நிம்மதியாக போயிடலாமா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணாம நம்ம எப்படியாச்சும் எங்கேயாச்சும் நம்ம வந்து தனியாக எங்கேயாச்சும் போயிடணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து நினைச்ச நாட்கள் உண்டு என்கிட்ட பணம் இருந்துச்சு நல்ல வேலை இருந்துச்சு நல்ல வீடு வசதிகள்லாம் இருந்துச்சு அதனால மனசில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன் தான் தெரிஞ்சது நம்மகிட்ட எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் எவ்வளோ தான் பணத்தை சேர்த்து வச்சுருந்தாலும் நல்ல வீடு வசதிகளாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம நமக்கு சமாதானம் கொடுக்காது அதன் மூலிமா நமக்கு நிம்மதி கிடைக்காது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் திருமணத்துக்கு பிறகு திடீர்னு ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையினால் நிம்மதி ஒரு பக்கம் இழந்தேன் திடீர்னு ஏற்பட்ட உடல் பலவீனத்தினால மரண பயமும் திகிலும் என்னை சூழ்ந்துச்சு எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது என்ற ஒரு திகில் வாழ்க்கையே இருளாகிவிட்டது என்ற ஒரு கவலை வாழ்க்கையே முடிஞ்சு விட்டதுன்ற ஒரு கலகத்தோட நாட்களை கருத்து கொண்டிருந்தேன் இப்படி நான் போயிட்டு இருக்கும்போது ஏன் இந்த ஒரு டெம்பரரியான ஒரு லைஃப்ல வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ வேதனைகள் லைஃப் ரொம்ப ஷார்ட்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னாலும் எப்போனாலும் என்னென்னாலும் நம்மளோட லைஃபுக்கு வந்து நடக்கலாம் அப்படின்றது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப்பில் வந்து ஏன் இவ்வளவு வேதனைகள் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு நான் வந்து யோசிச்சிட்டு இருந்தேன் அப்போது வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் மை லைஃப் ஏன் நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒய்ஐ வாஸ் கிரியேட்டட் நம்ம ஏதோ பிறந்தோம் ஏதோ ஏதோ ஒரு நாள் சாக போகிறோம் அப்போ இன்பின் நம்ம வந்து எதுக்கு அப்போ அந்த லைஃப் என்ன எப்படி இருக்கணும் அந்த லைஃப் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன் நான் இப்படியா நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எங்கே இப்போ திடீர்னு நம்ம வந்து இந்த பாடியில் வந்து சிக்னஸ் வந்துடுச்சு ஏதோ நம்ம வந்து செத்துட்டோம்னாக்கா நம்ம எங்கே போவோம் அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து வேர் டு வி கோ ஆஃப்டர் வி டை அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து நான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய மனசுக்குள்ளேயே நான் கேட்டுட்டு இருந்தேன் நான் இதை யார்கிட்டயும் நான் எங்கேயும் வெளியில போய் நான் வந்து சொன்னது கிடையாது இப்படியே நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடத்துல ஒன்பதாம் தேதி நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் சரி நம்முடைய ஹெல்த்து எப்படியாச்சும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் நான் ரொம்ப வீக் ஆகிட்டனேன் எதையாச்சும் நம்ம வந்து சாப்பிட்டு நல்ல உடம்ப நம்ம வந்து தேத்தணும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான டயட் நம்ம வந்து நல்லா டயட் எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இன்டர்நெட்டில் போயிட்டு நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் எந்தெந்த வெஜிடபிள்ஸ்ஸு எந்தெந்த ஃப்ரூட்ஸில் என்னென்ன விட்டமின்ஸு என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது எதெல்லாம் நம்ம சாப்பிட்டாக்க நம்ம உடம்ப வந்து நல்லா ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து கூகுளில் நான் ஒரு சில இதை டைப் பண்ணி நான் சர்ச் பண்ணும்போது என்னையே அறியாமல் அந்த நாளில் வந்து பைபிள் வாசனங்கள் நான் வந்து என்னோடய கண்களை பட்டுது நான் வந்து பைபிள் வசனங்களை நான் தேடணுமோ பைபிளை நான் சர்ச் பண்ணணுன்றதுக்காக நான் இன்டர்நெட்டில் நான் போகல நான் எதையோ ஒன்று சர்ச் பண்ண போய் எனக்கு வந்து பைபிள் வசனங்கள் எப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது தெரியாது எப்படி தான் எனக்கு அந்த பைபிள் லிங்க்ஸ்லாம் எனக்கு கிடச்சுன்னு எனக்கு தெரியாது நான் அதை படிக்கும்போது எனக்கு அதில் நம் அதில் ஒரு சில ஆர்டிகிள்ஸை நான் வந்து படித்தேன் ஒரு சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து எழுதியிருந்தது அதில் நான் படிக்கும்போது அதில் இப்படியாக எழுதியிருந்தது ஒன்லி காட் ஆஸ் தி அத்தாரிட்டி டு டேக் யுவர் லைஃப் அப்படின்ட்டு எழுதிருந்துச்சு அதாவது இந்த வாழ்க்கையை வந்து வாழ முடியாம வந்து சாகரவங்க வந்து நரகத்துல வந்து தள்ளப்படுவாங்க ஏன்னாக்கா ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னுடைய உயிரை எடுப்பதற்கு வந்து அதிகாரம் இல்லை நம்மை படைத்த தேவனுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம் இருக்கு இருக்குது ஸோ ஓன்லி காட் ஆஸ் தி அத்தாரிட்டி டு டேக் அவர் லைஃப் அப்படின்ட்டு எழுதிருந்துச்சு இருந்துச்சு அப்படி நாம வந்து நம்முடைய நம்முடைய லைஃப்பை நம்ம வந்து சூசைடோ அல்லது தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து நரகத்துக்கு வந்து தள்ளப்படுவோம் அப்படின்ட்டு வந்து போடும்போது நான் வந்து பயந்துட்டேன் ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணுமா இவ்வளவு வேதனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் வாழ்ந்துட்டு இருக்கணுமா பசாம மனுஷன் நிம்மதியாக செத்தா கூட நல்லா இருக்குமேடா மேடா அப்படின்லாம் கூட நான் நினைச்ச நாட்கள் உண்டு ஸோ அப்படி நான் அதை யோசித்து அந்த கேள்விகளுக்கு பார்க்கும்போது ஒரு மனுஷன் தானாகவே வந்து தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொள்ள முடியாது அப்படின்றத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அது மாத்திரமல்ல அன்னைக்கு நான் அப்புறம் அந்த வெப்சைட்லேயும் நான் இன்னும் சில இன்ஃபர்மேஷனை நான் வந்து படித்தேன் அப்போ படிக்கும்போது ஜான் த்ரீ சிக்ஸ்டின் வசனம் எழுதிருந்துச்சு ஃபார் காட் ஸோ லவ் த வேர்ல்ட் தட் இ கேவ் இஸ் ஓன்லி பிகாட்டன் சன் தட் ஊ ஸோ எவர் பிலீவ் வித் இன் நிம் ஷுட் நாட் பெரிஷ் பட் ஹாவ் எவர் லாஸ்டிங் லைஃப் அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய சமாதானம் என்னை யாரோ ஒருத்தர் தேற்றுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு என்னை ஒருத்தர் கம்ஃபர்ட் பண்ணுகிற ஒரு அந்த ஃபீலிங்கை நான் வந்து உணர்ந்தேன் எனக்கு ஒரு பெரிய சமாதானம் என்னுடைய உள்ளத்தை நிரப்புனதை நான் வந்து உணர்ந்தேன் அது என்னுடைய வார்த்தையினால் அதை வந்து சொல்ல முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நான் வந்து அந்த நாளில் நான் வந்து பெற்றுக்கொண்டேன் எனக்கு அந்த நேரத்துல வந்து எல்லா சூழ்நிலைகள் பாக்கும்போது எல்லாம் கஷ்டமும் எல்லாம் பிரச்சனையும் அந்த நேரத்துல இருந்துச்சு ஆனா அந்த பிரச்சனைகள்ல காட்டிலும் இந்த வசனத்தை நான் படிக்கும் போது எனக்குள்ள அந்த ஒரு தேவ சமாதானம் என்னோட உள்ளத்தை நிரம்புறதை நான் வந்து உணர்ந்தேன் அதுல எழுதிருந்துச்சு இந்த எவர் லாஸ்டிங் லைஃப் எனக்குள்ள இருந்த எல்லா விதமான கேள்விகளுக்கு குழப்பங்களுக்கும் விடை பார்க்கும்போது இந்த வசனத்துல வந்து நான் வந்து பெற்றுக்கொண்டேன் தர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்றத வந்து நான் வந்து இந்த வசனத்துல நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் யார் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த நித்திய ஜீவன் உண்டு அவர்களுக்கு மரண ஆக்கினை இல்லை அப்படின்றத வந்து நான் வந்து இந்த வசனத்தின் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அன்னைக்கு நான் படிக்க படிக்க அதில் எழுந்திருந்துச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த எவர்லாஸ்டிங் லைஃப் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளோம்னாக்கா நமக்காக ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார் அவர் நமக்காக ஜீவனை பலியாக கொடுத்தார் அவர் மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்பதை அந்த வெப்சைட்ல எழுதிருந்துச்சு அதுக்கப்புறம் அதுல எழுதிருந்துச்சு யாரெல்லாம் வந்து இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த நித்திய ஜீவனை இலவசமாக தருகிறார் அப்படின்ட்டு எழுதி இருந்துச்சு அது மட்டுமல்ல அதுல எழுதி ஒரு சில இன்பர்மேஷன் வந்து பயங்கரமா டச் பண்ணுது நீங்க என்ன பாவத்தை செஞ்சிருந்தாலும் நீங்க கொலை செய்திருந்தாலும் நீங்க விபச்சாரம் செய்திருந்தாலும் அவருடைய ரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவும் அப்படின்றத வந்து எழுதிச்சு அது என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரியான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எப்படிப்பட்ட ஒரு லைஃப் நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன்றது எனக்கு தான் தெரியும் ஸோ அப்போது ஒருத்தன் கொலை செஞ்சுருந்தாலும் ஒரு விபச்சாரம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை கழுவுவார் அந்த பாவத்தை மன்னிக்கிறாரு அந்த பாவத்தை மறந்தும் விடுகிறார் அப்படின்றத இன்ஃபர்மேஷனை வந்து அதில் எழுதியிருக்கும்போது எனக்குள்ளே இருந்த அந்த கில்ட்டி கான்ஷியஸு கில்ட்டி ஃபீலிங்ஸு எல்லாம் என்னை விட்டு விலகி போயிடுச்சு என்னென்னாக்கா அவருடைய ரத்தம் அவருடைய பரிசுத்த ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி விட்டது என்ற ஒரு நிச்சயத்தை நான் வந்து அந்த நேரத்துல நான் வந்து பெற்றுக்கொண்டேன் அப்போ எனக்கு தேவன் எனக்கு உணர்த்தின காரியங்கள் நான் எப்படிப்பட்ட ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் ஒரு பாவி என்பதை வந்து தேவன் வந்து எனக்கு வந்து உணர்த்தினார் உடனே நான் வந்து அந்த அந்த உட்கார்ந்த இதெல்லாமே நான் வந்து என்ன யாரும் வந்து எனக்கு வந்து இந்த சைட்டில் போயிட்டு படிங்க அப்படின்ட்டு எனக்கு யாரும் சொல்லலை நான் அந்த ஆஃபீஸில் உட்காந்து என்னுடைய ஃப்ரீ டைமில் தான் நான் இந்த இந்த வெப்சைட்டை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதே இடத்துல உட்காந்து நான் என்னுடைய என்னுடைய பாவங்களுக்கான அந்த பாவ மன்னிப்பை நான் ஏசுகிட்டு இயேசு விட்டத்தில் நான் கேட்டேன் நான் இயேசுவை சொந்த ராட்சியராக நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த நாளிலிருந்து நான் வந்து வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன் உடனடியாக நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தவனாய் நான் இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன் அவர் என்னுடைய பாவங்களுக்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி செலுவை சுமந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை என்னுடைய பாவத்துக்காக சிந்தினார் எனக்காக ஜீவனை பலியாய் கொடுத்தார் மறித்தார் மறித்த மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதை நான் என்னுடைய முழு இருதயத்தோடு நான் நம்பினேன் முழு இருதயத்தோடு நான் இயேசுவை சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய லைஃப்ல இருந்த பிரச்சனைகளை கஷ்டங்களை நான் யாருக்கிட்ட நான் சொன்னதே கிடையாது நான் யாருக்கிட்டும் போய் ஷேர் பண்ணதே கிடையாது ஆனால் என்னை உண்டாக்கின தேவன் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் பார்த்து என்னுடைய என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து என்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் என்னை தேவன் என்னை வந்து விடுதலை செய்தார் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படியாக தேவன் சரியான நேரத்தில் அவருடைய வசனத்தை அனுப்பினார் அவரைப் பற்றி எனக்கு அதிகமாக அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார் ஒருவேளை நான் அந்த வசனத்தை அந்த படிக்கவில்லை என்றால் நான் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை நான் தவறான வழியிலேயோ அல்லது என்னுடைய லைஃப்பை நான் வந்து வேற மாதிரி நான் வந்து முடித்திருந்திருப்பேன் ஆனால் நான் வந்து நரகத்துக்கு தள்ளப்பட்டிருப்பேன் ஆனாலும் தேவன் என்னை கிருபையா என்னை என்னை ரட்சித்து எனக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்தார் எனக்கு பரலோக ராஜ்யத்தை அந்த நித்திய ஜீவனை எனக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் ஸோ நான் தேவனுக்கே துதியும் மகிமையும் கனமும் உண்டாவதாக